ஹாய், வெல்கம் டு மை சேனல். நேற்றைய வீடியோவில் நாம் கருப்பு பூஞ்சையை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக வெள்ளை பூஞ்சை எனும் நோய் தொற்று உருவாகி இருக்கிறது. அதை பற்றியும் அதன் வீரியத்தை பற்றியும் காண்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவின் இரண்டாம் அலை கிராமப்புறங்களிலும் அதிக அளவில் பரவிய சூழ்நிலையில் கருப்பு பூஞ்சை என்ற மற்றொரு தொற்று கொரோனா பாதித்தவர்களுக்கும் அதில் இருந்து மீண்டவருக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நபருக்கும் இந்த நோய் பாதிக்கிறது. இதன் அறிகுறிகளை முந்தைய வீடியோவில் பார்த்தோம். அதைவிட மிகவும் வீரியமிக்க கொடிய நோயான வெள்ளை பூஞ்சை பீகாரில் ஒரு நபருக்கு ஏற்பட்டு உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. புதிதாக கண்டறியப்பட்டுள்ள இந்த வெள்ளை பூஞ்சை நோயானது கருப்பு பூஞ்சை நோயை விட மிகவும் மோசமானதாக கூறப்படுகிறது. இந்த வெள்ளை பூஞ்சை நோயானது நுரையீரலை மட்டுமல்லாமல் நகங்கள், தோல், வயிறு, சிறுநீரகம், மூளை, உள்ளிருப்புகள் மற்றும் வாய் உள்ளிட்ட உடலின் பிற பகுதிகளையும் பாதிக்கிறது என பீகார் மருத்துவர் கூறியுள்ளார். பீகார் மாநிலம் தலைநகர் பாட்னாவில் இந்த புதிய பூஞ்சை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாட்னாவில் 4 பேருக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. கருப்பு பூஞ்சையை விட ஆபத்தான இந்த தொற்றானது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் அஸ்தமான தண்ணீரை புழங்குவதன் மூலமும் பரவலாம். எனவே மக்கள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமான நீரையே உபயோகிக்க வேண்டும் என பராஸ் மருத்துவமனையின் நுரையீரல் மருத்துவர் அருணேஷ்குமார் கூறியிருக்கிறார். கொரோனா தொற்றின் அறிகுறிகளே வெள்ளை பூஞ்சைக்கும் இருக்கும். ஆனால் கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்த்தால் நெகட்டிவாக இருக்கும். இந்த தொற்றை எக்ஸ்ரே அல்லது சிடி ஸ்கேன் மூலம்தான் கண்டறிய முடியும். நீரழிவு போன்ற பலவீனமான நோய் இருப்பவர்களுக்கும் உடலின் எதிர்ப்பு சக்தி இல்லாதவருக்கும் புற்றுநோய் நோயாளிகள் மற்றும் நீண்ட காலத்திற்கு ஸ்டீராய்டு மருந்துகளை உட்கொள்பவர்களுக்கும் இந்த ஒயிட் ஃபங்கஸ் நோய் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே இந்த பாதிப்புடன் இருப்பவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கொரோனா தொற்று ஏற்பட்டு செயற்கை ஆக்சிஜன் ஆதரவில் இருக்கும் நோயாளிகளையும் தாக்குகிறது. குழந்தைகளையும் பெண்களையும் இந்த நோய் பாதிக்கும் என டாக்டர்ஸ் தெரிவிக்கின்றனர். மியூகோர் மைக்கோசிஸ் என்று கூறப்படும் கருப்பு பூஞ்சை ஒரு தொற்று நோயாக அறிவிக்க மத்திய அரசு மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ள இந்த நேரத்தில் வெள்ளை பூஞ்சை எனப்படும் தொற்று நோய் புதிதாக வந்து மக்களை அச்சுறுத்துகிறது. இதிலிருந்து மீண்டு வர மக்கள் அனைவரும் கவனமுடனும் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டும் இந்த நோய்களை விரட்டி அடிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். பாய்.